வணக்கம் சில்ட்ரன்ஸ். இந்த பகுதி எல்லோரும் கதை வாசிப்போம்ல நம்ம பார்க்க போகிற கதை விக்ரமாதித்தனோட 7வது கதை. 6வது கதையில் விக்ரமாதித்தன் பேசா மடந்தையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உள்ளே போகிறாரு. பேசா மடந்தையோட வாயில் அரண்மனை வாயிற் கதவை திறக்க போகிறாரு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாரு, எப்படி வெற்றி பெறாரு, என்னென்ன போட்டிகளில் எப்படிலாம் கலந்து அவரோட திறமையை நிரூபிக்கிறாருன்னு இந்த கதையில் பார்ப்போம். இந்த பகுதி எதுக்காகனா, நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறதுக்காக தான், சில குழந்தைங்க தமிழ் வாசிப்புக்கு கஷ்டப்படுறாங்க, தமிழ் படிக்கிறதுல ஆர்வமே காட்டுறது கிடையாது, அவங்களுக்காக எளிய தமிழில் சில கதை புத்தகங்களை வாங்கி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் இதை வீடியோவாக பாருங்கள், நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே வாசிக்கிற ஆர்வம் வந்துடும். அம்மா அப்பா கிட்ட சொல்லி வீட்டு பக்கத்தில் புத்தக கடைக்கு போய் ஒரு நல்ல எளிய தமிழில் இருக்க சின்ன சின்ன கதை புத்தகங்களை வாங்கி வாசிக்க ஆரம்பிங்க. தமிழ் நம்ம தாய்மொழி, அதை தப்பு இல்லாமல் பேசவும் எழுதவும் படிக்கவும் வாசிக்கவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். படிப்பு வாசிப்பு ஒன்று தான், பாடம்ன்றது அகாடமிக் இது, வாசிப்புன்றது எல்லா புத்தகங்களையும் வாசிக்கிற அளவுக்கு நமக்கு அதில் அறிவு இருக்கணும். ஓகேவா? அதை வளர்த்துக்கிறது நம்ம கடமை. அதனால் நீங்கள் தமிழ் தானே அப்புறம் படிச்சுக்கலாம், தமிழ் தானே நினைக்காம நம்ம தாய்மொழியில் இருக்க முதல்ல தாய்மொழியில் தெளிவான அறிவை வந்து வளர்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்காக நான் எடுத்திருக்க முயற்சி இது. வாங்க நம்ம 7வது கதைக்கு போகலாம். திறமை பாதி சூழ்ச்சி பாதி. அங்கே விக்ரமாதித்தனுக்கு பட்டிக்கும் விருந்து பரிமாறப்பட்டது. அதாவது 6வது கதையில் எப்படி முடியுதுன்னா, 6வது கதை விக்ரமாதித்தனும் பட்டியும் பேசா மடந்தையை கல்யாணம் பண்ணுறதுக்காக, அதாவது விக்ரமாதித்தன் பேசா மடந்தை அரசியை கல்யாணம் பண்ணுறதுக்காக முதல் வாயு கதவுல போய் பெல் அடிச்சிட்டாரு. அந்த பெல் அடித்த உடனே அவர் கையில இருந்த 1000 பொற்காசுகள் வந்து காவலர்களால் வாங்கப்பட்டுச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, 2வது வாயில் கதவுல அவங்களுக்கு விருந்து பரிமாறுறாங்க. இந்த கதை தொடக்கமே அங்கிருந்து தான் தொடங்குது. அரசே, வெந்ததையும் உரித்ததையும் நீங்கள் சாப்பிடுங்கள், வேகாததையும் உரிக்காததையும் என்னிடம் தந்துவிடுங்கள் என்றான் பட்டி. அப்படியே செய்தான் விக்ரமாதித்தன். பரிமாறிய வீரனுடன் இனிமையாக பேசி நண்பனாக்கி கொண்டான் பட்டி. அவன் கையை பிடித்து கொண்டே புறப்பட்டான். அதாவது, சரி நான் முதல்ல கதையை வாசிடுறேன், வழக்கு போல உங்களுக்கு கடைசியா கதையை எக்ஸ்பிளைன் பண்றேன். விக்ரமாதித்தனும் உடன் சென்றான். மூவரும் 2ஆம் வாயிலை நெருங்கினார்கள். அப்பொழுது எதிரில் வேலையால் ஒருவன் வந்தான். கோபம் கொண்டது போல நடித்தான் பட்டி. நாங்கள் வருகிறோமே, நீ விலகக்கூடாதா என்று கத்தினான். அதை வேலையால் 2ஆம் வாயிலுக்கு தள்ளிவிட்டான். அங்கிருந்து ஒரு பதுமை அவனுக்கு முக்காலி போட்டது. இன்னொரு பதுமை அவனை அமர வைத்தது. 3ஆம் பதுமை மொட்டை அடித்தது. பிறகு அவர்கள் 3ஆம் வாயிலின் அருகே வந்தார்கள். வீரனை அந்த வாயிலுக்குள் தள்ளிவிட்டான் பட்டி. மல்லர்கள் அவனுக்கு குத்துமுதையும் கொடுத்தார்கள். ஓ ஐயோ என்று அலறினான் அவன். அலறினான் அவன். 4ஆம் வாயிலை விக்ரமாதித்தனும் பட்டியும் அடைந்தார்கள். அங்கே குரங்கு ஒன்று இருந்தது. என்ன இருந்ததாங்க? குரங்கு ஒன்று இருந்தது. தன்னிடம் இருந்த வேகாத சோற்றை அதன் முன் வைத்தான் பட்டி. சோற்றை தின்னாமல் முகர்ந்து பார்த்தது அது. அரசே, இது உயிருள்ள குரங்கு அல்ல, இயந்திர குரங்கு என்றான் பட்டி. உடனே வேதாளம் அந்த குரங்கை அடித்து நொறுக்கியது. 5ஆம் வாயிலில் புலி உரும்பியபடி அவர்கள் அருகில் வந்தது. அதன் முன் உணவை வைத்தான் பட்டி, அதுவும் உண்ணவில்லை. அந்த இயந்திர புலியை வேதாளம் வீழ்த்தியது. 6ஆம் வாயிலில் பெரிய யானை இருந்தது. உரிக்காத பழங்களை அதன் முன் வைத்தான் பட்டி. அந்த யானை பழங்களை உண்ணவில்லை. வேதாளம் அதையும் அடித்து நொறுக்கியது. 7ஆம் வாயிலில் பெரிய கிணறு இருந்தது. அதை எப்படி கடப்பது என்று சிந்தித்தான் பட்டி. ஒரு கல்லை எடுத்து கிணற்றுக்குள் போட்டான். அந்த கல் கீழே இருந்த இயந்திர பொறியை இயக்கியது. பலகைகள் வந்து கிணற்றின் மேல் மூடி கொண்டன. பலகைகளின் மேல் நடந்து 8ஆம் வாயிலை அடைந்தார்கள். அங்கே சேறு நிறைந்த வாய்க்கால் இருந்தது. வேதாளத்தின் மீது ஏறிய பட்டி அந்த வாயிலை கடந்தான். சேற்றில் நடந்த விக்ரமாதித்தன் மறுகரை சேர்ந்தான். அங்கே நத்தை ஓட்டில் தண்ணீரும் ஓலையும் இருந்தன. அந்த ஓலையில் நத்தை ஓட்டில் உள்ள தண்ணீரை பயன்படுத்த வேண்டும். கால்களை தூய்மையாக கழுவ வேண்டும். நத்தை ஓட்டில் பாதி தண்ணீர் மீதி இருக்க வேண்டும் என்று எழுதியிருந்தது. C
சிந்தனையில் ஆழ்ந்தான் விக்ரமாதித்தன். நல்ல வழி ஒன்று தோன்றியது. அந்த ஓலையை எடுத்தான். தன் காலில் ஒட்டியிருந்த சேற்றை அதனால் வழித்தான். அணிந்திருந்த வேட்டியின் முனையால் நத்தை ஓட்டு தண்ணீரை தொட்டான். சிறிதளவு தண்ணீர் அதில் ஒட்டியது. அந்த துணியால் தன் கால்களை நன்றாக துடைத்துக் கொண்டான். நத்தை ஓட்டில் பாதி தண்ணீர் மீதி இருந்தது. பிறகு அவர்கள் 9 வாயிலை அடைந்தார்கள். அங்கே இருந்த மண்டபம் முழுமையாக பளிங்கால் கட்டப்பட்டு இருந்தது. வேதாளமே, மெழுகும் நெருப்பும் கொண்டு வா என்றான் விக்ரமாதித்தன். வேதாளம் கொண்டு வந்து தந்தது. அந்த மெழுகை தன் பாதங்களில் தடவிக்கொண்டான். மெல்ல நடந்தான். பளிங்கு மண்டபத்தை கடந்தான். வேதாளத்தின் மீது அமர்ந்த பட்டி மண்டபத்தை கடந்தான். 10 வாயிலில் மண்டபம் ஒன்று இருந்தது. அரசே, உள்ளே ஒரே இருட்டாக உள்ளது. அங்கே தூண்கள் உள்ளன என்று தெரியவில்லை. எங்கே தூண்கள் உள்ளன என்று தெரியவில்லை. உள்ளே சென்றால் தூண்களின் மோதி மண்டை உடையும். காளியிடம் நான் வேண்டிய வடிவம் எடுக்க வரம் பெற்றுள்ளேன். வண்டு வடிவம் எடுத்து வேதாளத்தின் மேல் அமர்கிறான். ஓசை எழுப்பிக் கொண்டே செல்கிறான். பின்தொடர்ந்து வாருங்கள் என்றான் பட்டி. வண்டாக மாறிய அவன் வேதாளத்தின் மேல் அமர்ந்தான். வண்டின் ஓசையை தொடர்ந்து சென்றான் விக்ரமாதித்தன். எளிதாக அந்த மண்டபத்தை கடந்தான். 10 வாயிலை அவர்கள் அடைந்தார்கள். 10 வாயிலை அவர்கள் அடைந்தார்கள். அங்கே கண்ணை கவரும் மண்டபம் ஒன்று இருந்தது. அதற்குள் நுழைந்தார்கள். கூடத்தில் ஐம்பொன்களால் செய்யப்பட்ட அழகான கட்டில் இருந்தது. வண்டாக இருந்த பட்டி தன் சொந்த வடிவம் எடுத்தான். அரசே, இந்த எலுமிச்சை பழத்தை கட்டிலின் நடுவே வையுங்கள். பழம் உருண்டு ஓடும் பக்கம் கால் பக்கம் என்றான். அப்படியே செய்தான் விக்ரமாதித்தன். தலைப்பக்கம் அறிந்து அதில் அமர்ந்தான். உடனே ஒரு பதுமை அவனுக்கு நிலை கண்ணாடியை காட்டியது. இன்னொரு பதுமை சந்தனம் பூசியது. சில பதுமைகள் இசைக்கருவிகளை இசைத்தன. சில பதுமைகள் நாட்டியம் ஆடின. அங்கே நிறைய பணிப்பெண்கள் தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். அந்த ஓசையை கேட்டு அலறி அடித்து எழுந்தார்கள். கட்டிலில் ஒருவன் அமர்ந்து இருப்பதை பார்த்தார்கள். பட்டியும் வேதாளமும் அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் இருந்தார்கள். பேசாமடந்தையின் தாய் அமிர்த மோகினியிடம் ஓடினார்கள். 10 போட்டிகளிலும் வென்ற ஒருவன் கட்டிலில் அமர்ந்து உள்ளான். அவன் யார் என்று தெரியவில்லை என்றார்கள். அங்கிருந்து பேசாமடந்தை, அம்மா, இத்தனை வாயில்களையும் கடந்தவன் நம்மையும் வென்று விடுவானோ என்று கலங்கினாள். மகளே, கவலை வேண்டாம். ஏதேனும் சூழ்ச்சி செய்து அவனை வெல்வோம். உனக்கு பதில் தோழி தீபநாயகியை அவனிடம் அனுப்புவோம். அவனும் ஏமாறுவான் என்றால் அமிர்த மோகினி. அதாவது இந்த கதை என்னன்னா, பேசாமடந்தைன்ற ஒரு அரசிய கல்யாணம் பண்றதுக்காக நிறைய போட்டிகள் வைப்பாங்க. அந்த போட்டிகள்ல தோத்து போயிட்டு அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா, மொட்டை அடிச்சு வீட்டுக்கு அமிச்சிருவாங்க. இது வரைக்கும் அந்த போட்டிகள்ல ஜெயிச்சவங்க யாரும் கிடையாது. பேசாமடந்தை ஒரு மிகப்பெரிய அழகி. தேவலோகத்துல இருக்க தேவதைகளை விட வந்து ரொம்ப அழகான பெண். அதனால விக்ரமாதித்தன் அவரை வந்து அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்ல, போட்டிகள்ல யாருமே ஜெயிச்சதில்லைன்னு சொன்ன உடனே விக்ரமாதித்தனுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. போட்டிகளுக்கு கடந்து போக போறாங்க, கடக்க போறாங்க, போட்டிகளை கலந்துக்க போறாங்க. வாயில் கதவுகள், அதாவது 10 வாயில் கதவுகள் இருக்கும். அந்த கதவுகளை கடந்து போகணும். முதல் கதவுல வீரன் வந்து காசு பை, அதாவது 1000 பொற்காசுகளை கொடுத்துதான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும். பேசாம அடந்தையே 1000 பொற்காசுகளை விக்ரமாதித்தனும் பட்டியும் கொடுக்கறாங்க. அந்த காசை வாங்கிக்கிறாரு. ரெண்டாவது கதவுல அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்டோடனே அதுல வந்து வெந்த சாதம், வேகாத சாதம், உரிச்ச பழம், உரிக்காத பழம்னு எல்லாமே அவங்களுக்கு வந்து பரிமாறப்படுது. பட்டி சொல்றான், வெந்ததெல்லாம் நீங்க சாப்பிடுங்க, வேகாததை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றான். அதே மாதிரி விக்ரமாதித்தனும் செய்யறாரு. 3 வாயில் கதவுல இந்த சாப்பாடு போட்டாங்க பத்தியா, இந்த சாப்பாடு பரிமாறின ஒரு வேலையால பட்டி வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவர்கிட்ட நல்லா ஃப்ரெண்டா பழகி அவர்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாரு. அவரும் என்ன பண்ணாரு, உங்களோட நானும் அடுத்த கதவுக்கு வருவேன். இவங்க கையை பிடிச்சிட்டு, பட்டியோட கையை பிடிச்சிட்டு வர அளவுக்கு ரெண்டு பேரும் நண்பர்களா மாறிட்டாங்க. 3 கதவுக்கு போன உடனே அங்க வந்து என்ன இருந்ததுன்னா, 3 கதவுல ஆட்கள் இருந்தாங்க. 3 கதவுல என்ன இருந்தாங்க, ஆட்கள் இருந்தாங்க. ஓகே, அதாவது 2 கதவு சாப்பாடு, 3 கதவு வந்து 3 கதவு கிட்ட போன உடனே நம்ம இவர் என்ன பண்ணாரு, பட்டி என்ன பண்ணாரு, அந்த வேலையால பிடிச்சி அந்த கதவுக்குள்ள தள்ளி விட்டாரு. அங்க இருந்த தேவதைகள் 3 பேரும் ஒருத்தர் அந்த பட்டியக்கு அந்த
சமையல் பரிமாறினார்ல, அவருக்கு பிடிச்சி மொட்டை அடிச்சு விட்டுட்டாங்க. மொட்டை அடிச்சு விட்டோடனே இவங்க அழுதவுடனே அந்த திறந்த கதவு வழியா பட்டி, விக்ரமாதித்தன், வேதாளம் மூணு பேரும் சேர்ந்து அடுத்த கதவுல நுழைஞ்சாங்க. அடுத்த கதவுல வீரன் ஒருத்தன் இருந்தான். அந்த வீரன் என்ன பண்ணாங்க, ரொம்ப கோபமா அந்த அடுத்த கதவுல தள்ளிட்டாங்க. அந்த கதவுக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னா பெரிய பெரிய குத்து சண்டை வீரர்கள். அவங்க உள்ள வரவங்க எல்லாரையும் அடிப்பாங்க. அந்த வீரர்களை அந்த வீரன் வந்து பார்க்காம அவங்க குத்து சண்டை போடுறவங்க போட்டியில் கலந்துக்க வந்தவன் நினச்சி செம்மடி அடிச்சிட்டாங்க. அவர் கத்துறாரு ஐயோ அம்மான்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அடுத்த கதவை திறக்கிறதுக்கான வழியை தேடுறாங்க. அங்கே நிறைய பெரிய கிணறு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது, ஒரு குரங்கு இருக்குது, சாரி ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கை பார்க்குறாங்க. அந்த குரங்கு கிட்ட வந்து பட்டி வந்து வேகாத சாதத்தை எடுத்துகிட்டு போய் அந்த எடுத்தாங்கல்ல வெந்த சாதம், வேகாத சாதம் இருந்ததுல, அல்ல வெந்த சாதத்தை எல்லாத்தையும் நம்ம விக்ரமாதித்தன் சாப்பிட்டாருல, வேகாத சாதம் வந்து மீதி இருந்தது. அது அந்த குரங்கு முன்னாடி வைக்கும் போது அந்த குரங்கு சாப்பிடவே இல்லை. உடனே பட்டி சொன்னால் இது ஒரு இயந்திர குரங்கு, நிஜ குரங்கு கிடையாது, வேதாளமே அதை இது பண்ணிடு, கொன்னுடு அப்படின்னு சொன்ன உடனே வேதாளம் அடிச்சு நொறுக்கிருச்சு. அடுத்து வாயில் கதவுல போனால் ஒரு பெரிய யானை இருந்தது, ரொம்ப மதம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அது முன்னாடி உரிக்காத பழங்களை பட்டி எடுத்துட்டு வந்தார்ல, அந்த பட்டி உரிக்காத பழங்கள் வைக்கும் போது அந்த யானையும் அந்த பழங்களை வாயில வைக்கல. உடனே பட்டி சொன்னாரு இதுவும் வந்து ஒரு இயந்திர யானை தான், அதனால இதையும் அடிச்சு உடைச்சிரு வேதாளமே அப்படின்னு சொன்ன, வேதாளம் ரெண்டுத்தையும் அடிச்சு உடைச்சிருச்சு. அடுத்து ஒரு பெரிய கிணறு, அடுத்த கதவுல ஒரு பெரிய கிணறு இருந்தது. இந்த கிணறை தாண்டி எப்படி போக முடியும், கிணத்துக்குள்ள விழுந்துருவோம்ல. பட்டி என்ன பண்ணாரு, ஒரு கல்லை எடுத்து அந்த கிணத்துக்குள்ள போட்டாரு. அந்த கிணத்துக்குள்ள அந்த கல் விழுற சத்தத்தினால அந்த இயந்திரம் என்ன பண்ணுச்சு, கிணறு மூடியே மூடிருச்சு. மூடின உடனே அந்த கிணத்து மூடி மேல விக்ரமாதித்தன், வேதாளம், பட்டி மூணு பேரும் நடந்து கடந்து போயிட்டாங்க. அடுத்த கதவுக்கு என்ன போட்டாங்க, அடுத்த கதவுக்கு போனால் நிறைய சேர் இருந்தது. அந்த சேருக்கு அந்த சேரை கடந்து வந்தோன்னா ஒரு நத்தை ஓடு இருக்கும்ல, நத்தை ஓடுன்றோன்னா குட்டியாக தான் இருக்கும். அப்படின்னா அந்த சேரை கடந்த உடனே வந்து அந்த நத்தை ஓட்டில் தண்ணீரும் ஒரு ஓலையும் இருந்தது. அதாவது அந்த ஓலையில் என்ன இருந்ததுன்னா, நீங்கள் வந்து சேரை கடந்தவங்க வந்து இந்த தண்ணியை வச்சு தான் காலை கிளீன் பண்ணணும், அது மட்டும் இல்லை அதில் மீதி தண்ணியும் வைக்கணும்னு எழுதியிருந்தது. பட்டியும் வேதாளமும் என்ன பண்ணுவாங்க, பறந்து போயிடுவாங்க. வேதாளத்து மேலே பட்டி உட்காந்து பறந்து போயிடுவாங்க. ஆனால் விக்ரமாதித்தன் என்ன பண்ணுவார், சேத்துல நடந்து வருவார். சேத்துல நடந்து வந்தவர் என்ன பண்ணுவார், அந்த ஓலையில் அந்த ஓலையை எடுத்து அந்த ஓலையில் காலில் இருக்க சேரெல்லாம் வழிச்சிடுவார். இந்த ஓலை இருக்குல்ல, அந்த ஓலை வச்சு இப்படி காலில் இருக்க சேரெல்லாம் வழிச்சிட்டு அவரோட வேட்டி இருக்குல்ல, அந்த வேட்டியோட முனையை அந்த நத்தை அந்த நத்தை கூட்டில் இருக்க தண்ணியில் மெதுவாக நினைப்பார். நினச்சி அந்த காலில் இருக்க மீதி சேர் இருக்கும்ல, மிஞ்சி அங்கங்கே டாட் டாட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து காலை சுத்தமாக சுத்தம் பண்ணிக்கிட்டார். உடனே நத்தை கோட்டை பார்த்தா அந்த நத்தை கூட்டிலே கொஞ்சம் தண்ணியும் இருந்தது. அடுத்த கதவு நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரமாதித்தனும் பட்டியும் வேதாளமும். அது ஒரு பளிங்கு மாளிகை, காலை வச்சா சறுக்கி விழுந்து மண்டை பேந்து போயிடும், மண்டையே உடஞ்சி போயிடும், அந்த மாதிரி ஒரு பளிங்கு மாளிகை. விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட எனக்கு மெழுகும் நெருப்பும் கொண்டு வான்னு கேட்டாரு. அதே மாதிரி வேதாளமும் செஞ்சது. அந்த மெழுகை கால் அதாவது அந்த பாதத்துல தேய்ச்சிக்கிட்டாரு. இப்ப வழுக்காம போய் சேர்ந்துட்டாரு. பட்டியும் வேதாளமும் பறந்து போயிட்டாங்க. அடுத்து ஆயிரங்கால் மண்டபம், ரொம்ப இருட்டா, எங்க தூண் இருக்கு, எங்க இடம் இருக்கு போகன்னு வழியே தெரியாத அளவுக்கு அவ்வளோ இருள் சூழ்ந்து இருந்தது. பட்டி சொன்னாரு அண்ணா நீங்க இதுக்குள்ள போகாதீங்க, நான் வந்து காளி கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கேன், அதாவது எப்படி வேணா நான் உருமாற முடியும் அப்படின்னு சொல்லி என் உருவத்தை மாத்திக்க முடியும்னு வரம் வாங்கியிருக்கேன், அதனால நான் என்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு வேதாளத்து மேல ஏறி மெதுவா அந்த ஆயிரம் கால் மண்டபத்தை கடக்க முயற்சி பண்றேன். என்னோட சத்தத்தை காதில் கேட்டுக்கிட்டே அந்த சத்தம் வர திசையை நோக்கி நடந்து வாங்கன்னு நம்ம பட்டி சொன்னார். அதே மாதிரி பட்டி கருவண்டா மாதிரி நம்ம வேதாளத்து மேலே ஏறி பொறுமையாக அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை கடந்தாரு. அந்த சத்தம் வர திசையில் நம்ம விக்ரமாதித்தனும் மெதுவாக நடந்து வந்து அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை கடந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரண்மனையில் ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கட்டில் ஒன்று இருந்தது. இப்போ பட்டி என்ன சொல்றாரு, அண்ணா ஒரு எலுமிச்சை பழத்தை விக்ரமாதித்தன் கையில் கொடுத்து அண்ணா இந்த எலுமிச்சை பழத்தை கட்டிலுக்கு நடுவில் வைங்க, அது எந்த பக்கம் உருண்டு போதோ அது கால் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி செஞ்ச விக்ரமாதித்தன் தலைப்பகுதியை கண்டுபிடிச்சி தலைப்பகுதியில் உட்கார்ந்த உடனே ஒரு தேவதை வந்து கண்ணாடி காட்டுது, இன்னொரு தேவதை வந்து சந்தனம் பூசுது, சில தேவதைகள் பாடல் பாடி டான்ஸ் ஆடுது, சில தேவதைகள் வந்து அவருக்கு பணிவிடையெல்லாம் செய்து
தூங்கி நல்லா தூங்கிட்டு இருந்த ஒரு அங்க பணிப்பெண் இருப்பாங்கல்ல அந்த மண்டபத்துல, அங்க தூங்கி நின்ற பணிப்பெண் வந்து இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு எழுந்து இத்தனை கதவுகளையும் தாண்டி ஒருத்தன் உள்ள வந்து கட்டில்ல உட்காந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த தேவதை பேசா மடந்தையோட அம்மா, அவங்க பேர் என்னன்னா அமிர்த மோகினி, பேசா மடந்தையோட அம்மாவோட பேர் அமிர்த மோகினி. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, ஒரு வீரன் இத்தனை கதவுகளையும் கடந்து கட்டிலையும் வந்து உக்காந்துட்டான், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டவொன்னே பேசா மடந்தைக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. இத்தனை கதவுகளையும் தாண்டினவன் நம்மளை ஜெயிச்சிருவானோ, எனக்கு என்னவோ பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி அமிர்த மோகினி கிட்ட அழறா. உடனே அமிர்த மோகினி சொல்றா, நீ போக வேண்டாம், அந்த வீரன் கிட்ட நீ போக வேண்டாம், நீ நம்ம வந்து உன்னோட தோழியான தீப நாயகிய பேசா மடந்தை வேஷம் போட்டு விக்ரமாதித்தன் கிட்ட அந்த அரசன் கிட்ட அனுப்பலான்னு அமிர்த மோகினி அந்த பேசா மடந்தைக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அடுத்த கதை வந்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னர்லேயே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் இந்த பிளேலிஸ்ட் விக்ரமாதித்தன் கதைகளோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டோரிஸும் வரும். விக்ரமாதித்தன் ஸ்டோரிஸ், பீர்பால் ஸ்டோரிஸ்னு எதெல்லாம் நான் வாசித்து உங்களுக்காக சேனலில் போட்டேனோ அத்தனை ஸ்டோரிஸும் வரும், உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ டைமில் வாசிக்க பழகுங்க, நம்ம தாய்மொழி தமிழை தப்பு இல்லாமல் பேச எழுத படிக்க தெரிஞ்சுப்போம். ஓகேவா குட்டீஸ், உங்களோட சேர்ந்து நானும் விக்ரமாதித்தன் கதைகளை என்ஜாய் பண்ணுறேன், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து என்ன அமிர்த மோகினி பண்ண போகிறாங்க, பேசா மடந்தைய நம்ம விக்ரமாதித்தன் கல்யாணம் பண்ணாரா இல்லையான்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் குட்டீஸ்.